Hi guys, 2020 நம்ம எல்லாருக்குமே ஒரு மோசமான வருஷம் இல்லை. ஸோ இந்த வருஷத்தில் நடந்த ஒரே நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா படங்கள் தான். நிறைய படங்கள் நிறைய ஜானர்ஸில் இந்த அமேசான் ப்ரைம்லாம் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் ஆஃப் த்ரில்லர்ஸ் ஃப்ரம் 2020. வெல்கம் டு ஸ்பாட்லைட் ஃப்ரம் கிராப் பாப்கார்ன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னென்னா அந்தாகாரம் 2014லேயே ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். பட் அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால 2020 தான் டேரக்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. அர்ஜுன்தாஸ் அவர்களோட ஒரு பெரிய டெபியூவாக இந்த படம் அமையணும்னு வெயிட் பண்ணும்போது தான் கைதி அண்ட் மாஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இந்த படம் அர்ஜுன்தாஸ் ஒரு வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னால ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோ. பட் செகண்ட் ஹாஃபோட இன்டென்சிட்டி வேறு லெவலில் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கொரியன் படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. ஸோ 2020 வந்த ஒரு பெஸ்ட் படம் தான் பீஸ்ட் க்ளாயிங் அட் ஸ்ட்ராஸ். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து செம இன்டென்ஸாக போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தோன்னா காசுக்காக ஒரு மனுஷன் எப்படி மாறுறான், அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை பேஸ் பண்ணி ஒரு பெரிய செம த்ரில்லிங்காக போகும் இந்த படம். இந்த படத்தோட டேரக்டருக்கு இந்த படம் ஒரு டெபியூ படமாக அமைஞ்சதால் செம ரீச் கிடச்சிது. இந்த ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்குமே அவார்ட்ஸ் கொடுத்தாங்க இந்த படத்துக்காக. ஃபஹத் ஃபாசில் சாருக்காகவே இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். மலையாளமில் வந்த ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் ட்ரான்ஸ் படம். இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தோம்னா ஃபாசில் சார் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த ரிலீஜியஸ் கேம்ப்ஸ்னால இன்வால்வ் பண்ணும்போது அவரோட மென்டல் ஹெல்த்தும் அவர் எப்படி மாறுறாருன்ற மாதிரி தான் இந்த த்ரில்லர் மூவ் ஆகும். செம்ம த்ரில்லிங்காக இந்த படம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்காக போயிட்டே இருக்கும். தமிழ் படங்களில் நிறைய த்ரில்லர்ஸ் வந்திருந்தாலும் இந்த படம் மட்டும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். என்ன படம்னா கண்ணும் கொலையடித்தால். எஸ், இந்த படம் ரொம்ப ஃபேமஸான படம். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். லவ் சீன்ஸ், பாட்டு எல்லாமே ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும்ல. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு தெரிய வரும் செம பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர்னு செகண்ட் ஹாஃப்லேருந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு நம்ம டேரக்டர் பட்டையை கிளப்பியிருப்பார்ல. பொதுவாகவே மலையாள படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா லோ பட்ஜெட்லேயே ரொம்ப அழகாக எடுப்பாங்கள படங்களில். ஸோ இந்த மாதிரி வந்த ஒரு படம் தான் சியூ சூன். ப்ரைமில் டேரக்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு லாக்டவுனில் எடுத்த ஒரு படம். ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் செம த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த படத்தை லாஸ்ட் வரைக்கும். ஃபஹத் ஃபாசில் சாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேஜிங்காக த்ரில்லிங்காக அப்படியே எக்ஸாக்ட் சீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு படம் கேட்டிங்கன்னா ஹிட் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற படம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஒரு பெரிய ஹிட்டான படம், 2020 அதிகமாக பேசப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நடக்கிற ட்விஸ்ட்டுக்காகவே ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம்னா பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். செம ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப த்ரில்லிங்காக அப்படியே உட்காந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. த்ரில்லர்ஸ்க்கு பேர் போன ஹாலிவுட்லேருந்து வந்த ஒரு படம் தான் தி டெவில் ஆல் தி டைம். இந்த படம் 2020 செம ஹிட்டான ஒரு படம். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னால ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும் இனிஷியலாக. பட் போக போக ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் இந்த படம். வெயிட் பண்ணி பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ இதெல்லாம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைமில் வந்த பெஸ்ட் படங்கள் 2020 ஓடது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு கிராப் பாப்கார்ன். தேங்க்யூ.